இங்க ஒரு அம்மாவால வந்துட்டு எல்லாரோட தலைக்கு மேலயும் அவங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்க்க முடியும். இது என்ன ஸ்கோர்னா அவங்க எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்காங்க அப்படின்றத பத்தின ஸ்கோர் தான். ஆனா இவங்க பையனோட ஸ்கோரே வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால அதை எப்படியாச்சும் ஜாஸ்தி பண்ணணும்ன்றதுக்காகவே ஸ்கோர் யாருக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் நீ பேசணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. வந்து ஞாபக சக்தி வளர்றதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு சாப்பாடு இருக்கோ அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. இதனாலேயே இந்த பையனோட ஸ்கோர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ நிறைய புக் எல்லாம் படிச்சாதான் உன்னோட ஸ்கோர் ஜாஸ்தி ஆகும் அப்படின்றதுக்காகவும் அந்த பையனை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையனுக்கு வந்துட்டு கிட்டார் வாசிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். கிட்டார் நீ வாசிக்கிறதுனால உன்னோட ஸ்கோர் வந்துட்டு எப்படியும் ஜாஸ்தியாக போறது கிடையாது, அதனால நீ படிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிட்டாரையும் தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. இப்போ அவங்க அம்மா நினைச்ச மாதிரி அந்த பையனோட ஸ்கோரும் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. ஆனா இதோட சைட் எஃபெக்டா என்ன ஆயிருச்சு அப்படின்னா இந்த பையனுக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால வந்து ஏதோ ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி மாறிட்டு அவங்க அம்மாவே வந்துட்டு அவனால ரியலைஸ் பண்ண முடியல. இப்பதான் அவங்க அம்மா வந்துட்டு நம்ம செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவனுக்கு பிடிச்ச கிட்டார் அவன்கிட்டயே திருப்பி கொடுத்ததுனால தான் இப்ப அவன் கொஞ்சம் நார்மலாவே மாறி இருப்பான்.